என் மெதுவாய கழுத்துல நீ மணத்திரிய இது அதுதானா. யாழ்ப்பாணம் மாவட்டம் அண்ணன் இருக்கிறார். மச்சால் மாதிரி இருக்கணும். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்றா பார்ப்போம். சரியா, கெஸ் பண்ணணும் அப்படின்னு யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக ஃபர்ஸ்ட்டாக வந்த கிஃப்ட் என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். ஓகே, அதை வாங்க. என்னென்ன கெஸ் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம் என்னவா இருக்கலாம். மணிக்கூடா மணிக்கூடா அப்படி வேறு ஏதாவது வந்திருக்கேன். சரி, ஓ மணி பார்ப்போமா. ஓ மணி பார்ப்போம். சரி, உங்களுக்காக மணிக்கூடு வந்திருக்கு. சரியா, ஓகே. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம்.
சரி உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரியா? ஓகே, அதையும் அப்படியே பார்ப்போம். சரி, இன்னும் கிஃப்ட் வந்திருக்கு, ஆனா அதுக்கு முதல் பெரும்பாலும் யாரா இருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்களை பாப்போமே. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம் உங்களுக்கு, கெஸ் பண்ணுங்க பாப்போம். இதுக்குள்ள சீலியா இருக்கு நினைக்கிறேன். வாங்க, வாங்கி பாருங்க. சொன்னா கூட தான் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று தான் அதுல வந்திருக்கு. பாக்கு வந்துருக்கு. பாக்கு வெத்திலே? பாக்கு வெத்திலே? பாக்கு அதான் அனுப்புவாங்களா யாராவது? என்ன உங்களுக்கு விருப்பப்பட்டேன்டா, அதுதான் எனக்கு விருப்பம். மறுபடியும் சொல்றேன்மா, அதால இருக்கலாம் நினைக்கிறேன். பாக்காதான் இருக்கும் நினைக்கிறேன். கிருபாட வேலையா இருக்கும். கிரீன் டீயா? என்ன வந்திருக்கலாம் தெரியல. குழந்தை இருக்கும் நினைக்கிறேன். என்ன வந்துருக்கு? இஞ்சி. உண்மையா ரெண்டும் தேவையான சாமான் தான். தேவையானதான் அதோட கிரீன் டீ அனுப்பியிருக்காங்க. இன்னும் நீங்க எதிர்பார்க்காத கிஃப்ட்கள் வந்திருக்குது. அதுக்கு முதல் யார் எடுக்கலாம் பெரும்பாலும்? இது வந்து இது இவ்வளவும் மகளா இருக்கும் நினைக்கிறேன். இது நான் நெடுக பாவிக்கிறது ரெண்டும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் இது வடிவா தெரியும். ஆன மட்டில ஒரு ஆள் அனுப்பி இருப்பேன். ரெண்டு பிள்ளைகள்ல ஒரு ஆள் வந்திருக்கும். சரி, உங்களுக்காக என்ன வந்திருக்கு பாப்போம். அடுத்தது கிஃப்ட் எதிர்பாராத கிஃப்ட் தான் பாப்போம். சரியா? சரி, இதுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்டும் வந்திருக்கு. இதுக்கு என்ன வந்திருக்கு? மணிக்கூடு தானோ? இல்ல, மணிக்கூடு ஆல்ரெடி வந்துட்டு, அதனால அது வராது. அது வேற ஒன்று, புதையலன்னு சொல்லலாம். சங்கிலியா? சங்கிலியா இல்ல, வேற காசா? காசா? பாக்ஸ்ல காசு வருமா? சரி, வாங்கி பாருங்க என்ன வந்திருக்கேன். காசு? சரி, ஓகே, எவ்வளவு இருக்கலாம்? ஒரு எழுந்த மனமா சொல்லுங்க எவ்வளவு வந்திருக்கு. இதுல 40,000? 40,000 வந்திருக்கு. 40,000 மாதிரி அதை விட கொஞ்சம் குறைவா தான் வந்து. குறைவா வந்திருக்கா? 25? 25 இல்லையே, 15. சரி, உங்களுக்காக அதுல 10,000 வந்திருக்கு. சரியா? ஓகே, கனகா கிஃப்டும் வந்திருக்கு. வந்திருக்குது அதுமில்ல, இன்னும் கிஃப்ட் வந்திருக்கு. சரியா? ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். சரியா? நாங்க தரப்போற லாஸ்ட் கிஃப்ட்ல தான் யாருன்னு சொல்லி இருக்குது. நீங்க சொன்னப்பதான் நாங்க லாஸ்ட் கிஃப்டையும் தரப்போறேன். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? தேயில வந்துட்டு, இங்க வந்து சீனி வந்துருக்கோ. வேற ஒன்று வந்துருக்கு. என்ன இருக்கலாம்? தாங்க இருக்கா மிக்கி? கிளிக்கி காட்டுங்க. பாக்கு ஜீவல் மாதிரி கிடக்கு. சரி, என்ன இருக்கலாம்? இது காசு மாதிரி தான் கிடக்கு. காசு மாதிரி தான் இருக்கு. சரி, ஓபன் பண்ணி பாப்போம் என்ன. ஓகே, கிட்டத்தட்ட இது உங்களுக்கு ஸ்வீட் மாதிரி தான். திறந்து பாருங்க பாப்போம். விடா பாக்கோ.
வெத்தில பாக்கு. சரி, உங்களுக்காக வெத்தில பாக்கு சுண்ணாம்பு இதோட எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. சரிங்க. சரி, உங்களுக்காக போயிலே வந்திருக்காம்பி. ஆ சரியா. சரியா. சரி, உங்களுக்காக லாஸ்டா ரெண்டு கிஃப்ட் இருக்கு. அதுக்கு முதல் யாரெல்லாம் உங்களுக்காக அனுப்பி இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக யார் அனுப்பிச்சிருக்காங்க சொல்லி அதுல இருக்கு. யாரெல்லாம் உங்களுக்காக அனுப்பி இருப்பாங்க அதுல இருக்கா? அதுல இருக்கு. ஆனா நீங்க சொன்னா பிறகு நாங்க தரப்போம். வெளிநாட்டில இருந்து எனக்கு சொல்ல இல்லாம இருக்கிறேன். பிள்ளைகளை தவிர்த்து மருமக்களும் இருக்கணும். மருமகனும் இருக்கிறார், மருமகளும் இருக்கணும், பேர பிள்ளைகளும் இருக்கணும். வேற நாடுகள்ல இருக்குற பாவினி இருக்கு, மதி இருக்கு, மோகன் இருக்கு, எல்லாரும் இருக்கணும் ஐயா. இது என் மகன் அனுப்பி இருக்கிறார். மகன் கிருபா அனுப்பி இருக்கிறார். சரி, எப்படி சொல்றீங்க அதை வச்சு? இது இது ஆசைப்பட்டு நான் சொன்னது முதல் மகள்கிட்ட யசிட்ட சொன்ன நான். இப்படி உண்ட கண்ட நான் மகள்கிட்ட சொன்ன நான். இதே இதை திரும்ப மகன்கிட்டே சொன்ன நான். என்னம்மா உங்களுக்கு வேணுமெண்டா? பிள்ளைகள் தான் எழுப்பி இருப்பினும் மகளாக தான் இருக்கும். என்னன்னு சொல்லி சரி உங்களுக்காக வந்த இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க பாப்போம். சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்காக உங்களோட பிள்ளைய அனுப்பிச்சிருக்காங்க. சரியா? சரி, என்னோட கிஃப்டும் இருக்குது, அதையும் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. ஓகே. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் அதையும் ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணி என்று சொல்லி. யார் அனுப்பியிருக்காங்க? சத்யா, சத்யேஸ்வரி. சரி, உங்களுக்காக இது மூன்று ஃபேமிலி மொத்தமாக அனுப்பியிருக்கு. யார் யார் என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? சரி, உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம், அதோட ஃபுட் பாஸ்கெட், சங்கிலி, க்ரீன் டீ, இஞ்சி, அதோட உங்களுக்காக என்னென்ன வந்தது? இத்தாலியில இருந்து மகன் ஜசிந்தா இத்தாலி. இவங்க வந்து ஃபுட் பாஸ்கெட், ஃபோட்டோ ஃப்ரேம், அதோட க்ரீன் டீ, இஞ்சி, சங்கிலி. எவ்வளவு அவங்க அனுப்பியிருக்காங்க? சரியா? அதோட வாட்சும் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அதோட மற்றவங்க அனுப்பினது வந்து மச்சால் குடும்பம், சத்யேஸ்வரி, செல்வலிங்கம், மருமக்கள். மருமக்கள் எவ்வளவு பேரும் உங்களுக்காக போட்டோ ஃப்ரேம், 10,000 ரூபாய் காசு, இத்துல பாக்கு, சரியா, ஸ்பெஷலா அனுப்பியிருக்காங்க. சரியா? எவ்வளவு அவங்க தான் அனுப்பினாங்க. ஓகே, எதிர்பார்த்தீங்களா இந்த ஃபேமிலி சேர்ந்து வருமானு சொல்லி? நான் எதிர்பார்க்க இல்லையா ஐயா. ஆனால் அங்கே இப்போ அங்கே இருந்திருந்தால் அதை செய்திடவே விடியவெல்லாம் உடம்பி கதைக்கிறவே கொள்றவே இது நான் இப்படி நடக்குமெண்டே நான் எதிர்பார்க்க இல்லை. இப்போ இந்த நான் தண்டேலி ஆனால் நான்கு சத்தியா நான்கு அம்மாச்சி.
மறக்காம செய்ததுக்கு நன்றி. இந்த மூணு ஃபேமிலியும் சேர்ந்து தான் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கா உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம்? ஓ பிடிச்சிருக்கா. அவங்க சார்பாகவும் மீட்டிங் சார்பாகவும் நீங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நன்றி.